ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवं उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरामंगणिडुमदिल्पुडेसूडयुक्तियेन्नुं मणिनगरत्तुलगनित्तुं विळक्कुं ज्योति செங்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை திரைநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணு நாளே. கம்பனின் காவியநாயகன் ராமாயண அமுதக்கடலிலே நீந்திக் கொண்டிருக்கிறோம். கவி சக்கரவர்த்தி கம்பன் காவிய சக்கரவர்த்தி ராமனை பற்றி அருமையாக பேசிக் கொண்டு வருகிறார். ராமன் என்ற ஒரு தனி நாயகன், பல பாத்திரங்கள், பல நிகழ்வுகள், பல நிகழ்ச்சிகள் ராமனை சுற்றியே வருவதனால் இது ராமாயணம், ராமனை பற்றிய செய்திகள். மூன்று பெயர் வைத்தாராம் வால்மீகி. சீதாயா சரித்தம் மகத்து சீதை சரித்திரம் என்று ஒரு பெயர். பௌலஸ்ய வதம் ராவண வதம் என்று ஒரு பெயர். ராமாயணம் என்று ஒரு ராமாயணம் ராமன் என்ற ஒரு நேர்கோடு, அந்த நேர்கோடானது தர்மத்தையும் சத்தியத்தையும் வாத்சல்யத்தையும் அடிப்படையாக கொண்டது. கோணஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ய வீரியவான் தர்மஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய சத்ய வாக்கியோ திடவிரதா சாரித்ரேண சகோ யுக்தா சர்வபூதேஷு கோஹிதா வித்வான் கர்க்க சமர்த்தஸ்ய கச்சைக பிரியதர்ஷனா ஆத்மவான் கோஹித க்ரோதா விதிமான் கோணசூயகா கஸ்யதிபதி தேவாஸ்ய ஜாதரோஷசம்யுவே என்று சொல்லி வால்மீகியும் நாரதரும் பேசிய பேச்சுதான் இராமாயணமாக, இராமாயண காவியமாக மலர்ந்திருக்கிறார். பாலகாண்டத்திலே ராமனுடைய அற்புதமான இளமை நிகழ்வுகளை பார்த்தோம். வீரராமனாக ஜானகி ராமனாக மாறுகிறார். அயோத்தியா காண்டத்திலே ராமனுடைய மன உணர்வு திண்மை, அப்பொழுது அளந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்று கலங்காத சிந்தையனாக காகுத்தனை பார்த்தோம். இப்போது ஆரண்ய காண்டம் மேலும் மேலும் ராமனை புடம்போற்ற தங்கமாக மாற்றுவதற்காக பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. மாரீச்சமான் பொன்மான் என்று லக்குவன் சொல்லியும் சீதையை திருப்திப்படுத்துவதற்காக ராமபிரான் தானே அந்த மானின் பின் செல்கிறான். பொன்மான் பின் எம்மான் செல்கிறான் சீதையாகிய பெண்மானை திருப்திப்படுத்துவதற்காக. ஆனால் அந்த மானானது எங்கெங்கோ ஓடி ராமபானத்திற்கு தப்ப முடியாது என்ற நிலையிலே ராமன் குரலிலே ஹே சீதே ஹே லக்ஷ்மணா என்று கத்தி உயிரை விட்டு விடுகிறது. இந்த கதறல் தண்டகவனம் முழுதும் எதிரொலிக்கிறது. சீதை காதிலும் விழுகிறது. பக்கத்திலே லக்ஷ்மணன் யுத்த சன்னத்தனாக தயாராக சீதையின் பாதுகாவலனாக நின்று கொண்டிருக்கிறான். சீதை நடுங்குகிறாள், துடிக்கிறாள். ஆனால் லக்ஷ்மணன் சிதப்பிரஜனாக கர்மயோகியாக நின்று கொண்டிருக்கிறான். இப்படி நிற்பதே சீதைக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி நிற்றியோ
இளையவனே நீ நிற்கிறாயா? ராமனுக்கு ஆபத்து என்றால் ஓட வேண்டாமா? தான் ஆடாவிட்டாலும் சதையாடும் என்று சொல்லுவார்களே. எனவே சந்தேக கண்ணோடு லக்குவனை பார்த்து, நீ செல்ல போகிறாயா, நான் நெருப்பிலே விழட்டுமா என்று பயமுறுத்துகிறாள். எனவே எத்தனை சமாதானம் சொன்னாலும் பஞ்சனை பாம்பனை யாக பள்ளிசே ரஞ்சன வண்ணனே ராமநாதலால் விஞ்சின் அரக்கனால் வெள்ளர் பாலனோ வஞ்சனை இழைத்தனன் கள்ள மாயால் என்றெல்லாம் பதில் சொன்னாலும் சீதா பிராட்டி துடிக்கிறாள். செல்ல வேண்டும் என்று அவசரப்படுத்துகிறாள். விளைவு என்னாகிறது? லக்குமன் பிரிகிறான், ராவணன் வருகிறான், கபட சந்நியாசி வேடத்திலே வருகிறான். முதலிலே சீதா பிராட்டி அவனை உண்மையான தோல்வி என்று நம்பி, உரையாடல் வளர வளர சீதை தன்னுடைய கணவனாகிய ராமன் பெருமையை சொல்ல கணித்துக்கொள்ள முடியாத ராவணனாகிய கபட சந்நியாசி சந்நியாசி வேடம் கலைந்து உண்மையான அரக்கன் வேடம் வெளிப்பட கோபமுற்று சீதையை பூமியோடு தூக்கிச் செல்வதாக கம்பனுடைய வழி நின்று நாம் பார்த்தோம். சீதையை சிம்சுப வனத்திலே சிறை வைத்தானோ, அசோகவனத்திலே சிம்சுபாவனம் என்ற ஒரு பகுதியிலே ரஞ்சியல் அரக்கியர் நடுவன் கொடிய அரக்கியர்களுக்கு நடுவிலே காவல் செய்யும்படி செய்து சிறை வைக்கிறான். இப்படி அசோகவனத்திலே சீதை சிறைப்பட லக்குவன் அண்ணனை தேடி காட்டிலே செல்ல, அண்ணனாகிய ராமன் மாரீசமாயினுடைய குரல் கேட்டதனாலே இதன் விளைவு என்னவாக இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டே வேகமாக வர, தென் தீரை களமென விரைவில் செல்கின்றான் புண்டரீகத்தடங்காடு பூத்து ஒரு கொண்டல் வந்து எழிந்தன கோலத்தால் தனை கண்டன. லக்ஷ்மண பெருமாள் இதுவரை ராமனை பிரிந்ததே கிடையாது. ராமனை பிரிகிறேன் என்ற ஒரு நிலை சோகம், சீதா பிராட்டிக்கு ஆபத்து வருமே என்ற சோகம், இப்படி சோக கடலிலே நீந்திக் கொண்டு வருகிறார் லக்ஷ்மண பெருமாள். அப்படி வரும்பொழுது துண்ணினும் அவ்வுரை தொடர தோகையும் பெண்ணெனும் பேதமை மயக்க பேதினல் உள்நிறை சோறும் என்று ஊசலாடும் அக்கண்ணனும் இளவலை கண்ணுற்றோ. மாரீசனுடைய பொய்க்குரலாலே சீதை மயங்கி இருப்பாளே என்று எண்ணி இதனால் விபரீதங்கள் ஏற்படுமே என்று எண்ணிக்கொண்டே வருகிறானாம் கமலக்கண்ணனாகிய காகுத்தன். எதிரே லட்சுமணன் வருவதை பார்த்துவிட்டு சோகமான நிலையிலே கூட பதற்றமான நிலையிலே கூட ராமபிரான் எப்படி எண்ணுகிறான் என்பதை கம்மன் அழகாக சொல்லுகிறார். புன்சொற்கள் தந்த பகுவாய் அரக்கண் உரை பொய்யனாதி புலர்வாள் வன்சொற்கள் தந்து மடமங்கையேவ நிலை தேரவன் தமருளோ. தன் சொல் கடந்து தளர்கின்ற நெஞ்சமுடையே மருங்கு தனியே என் சொல் கடந்து மனமும் தளர்ந்த இளவீரன் வந்ததியல் வே. அந்த மாரீசனுடைய பொய்க்குரலாலே புன் சொற்கள் கந்த பகுவாய் அரக்கன் உரை பொய்யனாது புலர்வாள் என்ன செய்திருப்பார்கள்? சீதா பிராட்டி வன் சொற்கள் தந்து மடமங்கள் ஏவ அவள் நிச்சயமாக கோபப்பட்டிருப்பாள். அதனால்தான் லக்ஷ்மணன் வருகிறான். ஆமாம், லக்ஷ்மணன் வார்த்தையை நானும் அல்லவா மீறிவிட்டேன். அண்ணா இது பொய்மான் என்று சொன்னானே,
நான் கேட்கவில்லையே. இன்று தன்னுடைய நிலைக்கும் வருந்தி, சீதை நிலைக்கும் வருந்தி, லக்ஷ்மணன் வந்தது தவறல்ல, நான் சொல்லிவிட்டு நான் கட்டளையிட்டு விட்டு வந்தால் கூட அந்த சூழ்நிலையானது அவனை இங்கே வர செய்திருக்கிறது. வந்தாய் திறத்தில் உலகன்று குற்றம் மடவாள் மறுக்கமுருவாள் சிந்தா குலத்தொடு உரை செய்த செய்கை அது தீரும் என்று தெளிவாய். வந்தாய் திறத்தில் உலகன்று குற்றம். எனவே ராமஜிதான் சூழ்நிலை கைதியாகி அந்த நிலையிலே தன்னை மறந்து மயங்குகிறான். ராமனும் லக்குவனும் இரண்டாக சேர்கிறார்கள். அப்பொழுது ஏகாதி நிச்சயனின் யார் நெருப்பிடை வீவன் என்று முடுகமாகத்திடை ஓடலோதும் மனமஞ்சி வஞ்சி வினையேன் போகாதிருக்கி நிறவாதிருக்கை புனரால் எனக் கொடு உணர ஆகாதிரக்கை அறநன்று எனக் கொடு. இவன் வந்தது என்ன? தான் அங்கே வந்ததை பற்றி சொல்கிறான். ஏற்கனவே ராமன் என்ன சிந்தித்தானோ, இதுதான் ராமனுடைய பெருமையே. ஏற்கனவே என்ன நடந்திருக்கும் என்று அவனுடைய உள்ளுணர்வு சொல்லுகிறது, அதையேதான் லக்குவன் சொல்லுகிறான். எனவே ராமனும் லக்குவனும் வேகமாக சீதை இருக்கும் அந்த இலக்குனிற்கு வருகிறார்கள். ஓடி வந்தன் சாலையில் சோலையின் உதவும் கோடி வந்த பூஞ்சொறி குடலா தனை காண கூடு தன்னுடையது பிரிந்து ஆறுயிர் குறியா நேடி வந்து அது கண்டிலதாம் என நின்றான். ஓடி வந்து பார்க்கிறான், இங்கே சீதை இல்லை. சீதா பிராட்டியை காணவில்லை. அணங்கினை காணான் கணங்குழை அணங்கினை காணான். என்ன செய்வது என்று புரியவில்லையா? உலகமே சுற்றுகிறது. ராமன் மயங்குகிறான். கம்பன் பேசுகிறான், மண் சுழன்றது மால்வரை சுழன்றது மதியோர் என் சுழன்றது சுழன்ற அவ்வேரி கடல் ஏழும் மண் சுழன்றது மால்வரை சுழன்றது மதியோ என் சுழன்றது சுழன்ற உயரி கடல் ஏழும் விண் சுழன்றது வேதமும் சுழன்றது விண் சுழன்றது வேதமும் சுழன்றது விரிஞ்சல் கண் சுழன்றது சுழன்றது கதிரொடு மதியோன் சுழன்றது மண் சுழன்றது விண் சுழன்றது கருவண்ணன் பூதங்கள் மலிய புகுந்து இசைப்பாடி என்று சொல்வார் திருவாய்மொழியிலே நம்மாழ்வார். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்றால் வள்ளுவன். அந்த உலகமே சுழல்கிறதாம். யாரை பழி சொல்லுவது? அறத்தை சீருங்கொள் அருளைய சீருங்கொள் அமர தீரத்தை சீருங்கொள் அறத்தை சீருங்கொள் அருளைய சீருங்கொள் அமர தீரத்தை சீருங்கொள் முனிவரை சீருங்கொள் மரத்தை சீருங்கொள் என் கொலோ முடிவு என்று மறையின் நிறத்தை சீருங்கொள் நெடுந்தகையோ நின நடுங்க அறத்தை சீருங்கொள். உலகமே ஒரு கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. சான்றவர் சான்றாண்மை குன்றி இருந்தால்தான் தாங்காது மன்னோப்புறை என்றால் வள்ளுவர். எல்லாம் ஒரு ஆர்டர், எல்லாம் ஒரு ஒழுங்கு. அந்த ஒழுங்கு மாறினால் எல்லாம் மாறும். காலம் மாமென கடையீடு கணிக்காரும் பொருள்கள் மேல கீழுற கீழன மேலுறும் வேலை. அப்படி கவனித்து பார்க்கிறால் மண்ணிலே தேர்த்தடம் தெரிகிறது. கவனிக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் விமானம் பறக்க வேண்டும் என்றால் ஓடு பாதை என்று சொல்லுகிறோம்.
விமானத்துக்கு சக்கரம் உண்டு, பறக்கக்கூடிய விமானத்துக்கு இறக்கையும் உண்டு, பூமியிலே செல்ல வேண்டியிருப்பதால் சக்கரமும் உண்டு. சிறிது தூரம் பூமியிலே ஓடிதான் பிறகு டேக் ஆஃப் மேலே கிளம்பும். இதை பலாயிரம் வருணுக்கு சொல்ல ராமாயண கதையிலே இங்கே காட்டுகிறார்கள். பாருங்கள், கேரி நாடியும் தெரிந்தனர் தீண்டுதல் அஞ்சி பாரினோடு கொண்டு அகழ்ந்ததும் பார்த்தனர். அங்கே தேர்த்தடம் தெரிகிறது, பூமி பிளக்கப்பட்டிருக்கிறது, எனவே பூமியோடு கொண்டு போனான் என்று புரிந்து கொள்ளுகிறார்கள். மண்ணின் மேல் அவன் தேர் சென்ற சுவடெல்லாம் மாய்ந்து விண்ணின் ஓங்கியது. கிரவுண்ட் ஃபுளோர் தரைத்தளம் பூமியிலே அந்த விமானமாக ஓடி பிறகு விண்ணின் ஓங்கியது. பிறகு தெற்கு நோக்கியது எனும் பொருள் தெரிந்தது அத்தின் தேர். தெற்கு பக்கமாக போனது என்றும் அங்கே தெரிகிறது. என்ன அழகான காவியத்தினுடைய ஓட்டம் பாருங்கள். இன்னும் சிறு தேவம் போய் பார்க்கிறார்கள். மாகமால் வரை கால் போற மாதிரி பாக வீணையில் கொடி ஒன்று கிடந்தது பார்மேல். வீணை கொடி கீழே கிடக்கிறது. ஓ, ராவணம் கொடியல்லதான் இது, கீழே கிடக்கிறதே பார்க்கிறார். நோக்கினால் ஐய நொய்தீவனை இதய நுந்தை மூக்கினால் இரு முடிந்தவை முடிந்ததால். ஒரு பறவை, வயதான பறவை யதாயு தன் மூக்கினாலே இப்படி இதை பகர்த்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்னும் திருவேரம் போய் பார்க்கிறார்கள். செல்லுவார் பார்த்தார், என்ன பார்த்தார்? மிடல் கொள்வெண் சிலை விண்ணிடுவில் முறிந்தன கடலின் மாடு உயர்த்தில என கிடந்தது கண்டார். இன்னும் சில தூரம் சென்றால் ஒரு வில் முறிந்திருக்கிறது. நெடும் சூளம் ஒன்று குன்று போல்வன கிடந்த கண்டு. பக்கத்திலே சூளம் ஒன்று கிடக்கிறது, அம்பராச்சூனி புட்டில் கிடக்கிறது. பார்த்து கொண்டே செல்லுகிறார். மணி குண்டலங்கள், காதிலே அணியக்கூடிய குண்டலங்கள் கீழே இருக்கின்றன. கம்பனுடைய அற்புதமான காவியம் ஒன்றையும் விடாமல் நமக்கு பதிவு செய்கிறது. லட்சுமணன் சொல்லுகிறார், திருவின் நாயகம் உரை செய்ய. ராமபிரான் சொல்லுகிறானாம், பல பேர் போயிட்டு இருக்க வேண்டும். ஆனால் லட்சுமணன் சொல்லுகிறான் பாருங்கள், திருவின் நாயகம் உரை செய்ய சோமே திரை சிங்கம் தருவில் நீளிய தோல் பல தலை பல என்றால் பொருள் பாதையை இத்தனை நெறிக்கொடு போனான் ஒருவனே அவன் ராவணனாம் என உரைத்த. ராமனை விட லக்ஷ்மணன் சூட்சம் மிகுந்ததாக இருக்கிறான். இந்த இடத்திலே அவன் சொல்லுகிறான், ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும், ராவணனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இப்படி பார்த்து கொண்டே சென்ற பொழுது அங்கே மடலுள் நாட்டிய தாரிழையோன் சொலை மதியா மிடலுள் நாட்டங்கள் தீவுக நோக்கி நன் விரைவான் உடலுள் நாட்டிய குருதியம் பறவையின் உம்பர் கடலுள் நாட்டிய மலை என தாரையை கண்டான். அங்கே யதாயை பார்க்கிறார்கள். குற்றியிடும் குலையுருமாக வெள்ளி ஒங்கலில் அஞ்சன மலை என வீழ்ந்தான். வெள்ளி ஒங்கலில் வெண்மையான அவன் ஏற்கனவே பார்த்தோம். வெண்மையான அந்த ஜடாயுவின் மேலே அஞ்சன மலை என நீலமேக சியாமல வண்ணனாகிய ராமன் உருந்தா விழுந்தானா? உயிர்த்திலன் ஒரு நாழிகை உணர்விலன் கொள் என்று அயிர்த்த தம்பி புக்கு அங்கை எடுத்தன. அமபிரான் மூச்சுத்து விழுகிறார். எழுந்திருக்கிறார். பைய பைய அயர்வு தீர்ந்து அழுகிறான், அழுகிறான். எதாயை பார்த்து அழுகிறான். மாண்டேனே என்றோ மறையோர் குறை முடிப்பான் பூண்டேன் விரதம் அதனால் உயிர் பொறுப்பேன் நீண்டேன் மரம் போல நின்று ஒழிந்த புன்தொழிலேன் வேண்டேன் இம்மாமாய பிறவி வேண்டேனே வேண்டேன்.
வேண்டேன் மனைவாழ்க்கை திரு விண்ணகர் மேயவனே என்று திருமங்கை ஆழ்வார் உப்பிலியப்பன் கோயில் பாசுரத்திலே பேசுவார். இங்கே மாண்டேனே என்றோ மறையோர் குடை முடிப்பார் பூண்டேன் விரதம் அதனால் உயிர் பொறுப்பேன். நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறேன் தேவர்களுக்கு, அதனால் உயிர் பொறுக்கிறேன். நீண்டேன் மரம் போல அற்புதமாக வால்மீகனை வழிபற்றி கம்பன் பேசுகிறான். சாத்யாத் பிரம்சக அவனே வாசக சீதா நஷ்டா அதோ திஜா ஈதிருசி எம் மமாலக்ஷ்மி நிந்தகே தபிபாவகம். அதை அப்படியே இங்கே சொல்லுகிறான். என் தாரம் பற்றும் என்றாய ஈசான்றோயை கொன்றானும் நின்றான் கொலையுண்டு நீ கிடந்தாய் வந்தான் சிலையேந்தி வாழி கரல் சுமந்து நின்றேனும் நின்றேன் நெடும் வரம்போ நின்றேனே. என்னை போன்ற கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. நாட்டை இழந்தேன் மனைவியை இழந்தேன் என்னை காத்திருக்கும் அந்த பறவையாகிய எதாயும் இழந்தேனே. வில்லுடையே நின்றேன் விரலுடையே நல்லேனோ. அந்த ஜடாயு இறக்கும் சமயத்திலே ராமனையும் லட்சுமணியும் தழுவி ஆறுதல் சொல்லுகிறது ஜடாயு. அதிசயம் ஒருவர் அலமைக்கலாகுமோ துகியர் பிறவி இன்பம் துன்பதான் விதிவயம் என்பதை மேற்கொளாவிடின் மதிவலியால் விதி வெல்ல வல்லமோ. இறக்கும் நேரத்திலே ஜடாயு ராமனுக்கும் லக்கோனுக்கும் சொல்கிறார் விதி வயம் என்பதை மேற்கொளாவிடி. ஜடாயு அறிவுரை கூறுகிறார். என்ன சொல்லுகிறார்? பொங்குவேல் கோளரா விசும்பு பூத்தன வெண்கதிர் செல்வனை விழுங்கு நீங்குமல் அங்கதும் ஞானத்தை விளக்கும் மாய்கதிர் திங்களும் ஒரு முறை வளரும் தேயுமால். ராமா லக்ஷ்மணா, சூரியனுக்கும் கிரகணம் உண்டு, சந்திரனுக்கு தேய்விரை வளர்விரை உண்டு. எனவே விதியை யாரும் வெல்ல முடியாது என்று சொல்ல ராமன் கோபத்தோடு லட்சுமணை பார்த்து பெண் தரி ஒரு திறன்மை பேதவால் அரக்கன் பற்றி கொண்டன நேக நீ கோடுர குளங்கள் செல்லா எந்திகை இறுதியான உலகங்கள் இவற்றையின் நே கண்டவானவர்களோடும் கலையுமாறு இன்று காண்டி நான் உலகத்தையே அழித்து விடுகிறேன் என்கிறார். தாரகை உதிருமாறும் கட்டத்திரங்களை உதிர்த்து விடுகிறேன் தனிக்கதிர் பிதிருமாறும் பேரகல் வானமெங்கும் பிறங்கர் பிறக்குமாறும் நீரோடு நிலனும் காலும் நின்றவும் திரிந்தயாவும் வேறொரு மடியுமாறும் பின்னவர் விழியுமாறும். சிலத்தினுடைய உச்சியிலே இருக்கிறான் ஸ்ரீராமன். அப்பொழுது இன்னும் ஜடா இறக்கவில்லை, இறக்கப் போகின்ற நிலையிலே கடைசி நிலையிலே பேசுகிறான். வம்பிழை கொங்கை வஞ்சி வனத்திழை தமிழ் வைக கொம்பிழை மானின் பின் போய் குளப்பழி கூட்டி கொண்டு அம்பிழை வரி மிருகங்கை ஐயன் மீராயும் காலை உம்பிழை என்பதல்லால் உலகம் செய் பிழையும் உண்டு. உலகத்தை அடிக்கிறேன் சொல்றிய ராமனே, நீ செய்த பிழையப்பா. காட்டுக்கு வந்தாய், நான் பின்னாலே ஏன் போனாய், அந்த அரக்கனை ஏன் கொன்றாய், குளப்பழி கூட்டிக் கொண்டீர், உன் பிழை என்பதல்லால் பிழை உன்னேதானே, ஆதலால் முனிவா எல்லை வேதநூல் முறையும் யாவும் விதியுடி நிறுவி. எனவே அவசரப்படாதே சொன்ன உடனே ஜடாயு நீக்கிறான். ஆய பின் நமலன் தானோ ஐயனி அமைதி என்ன வாயிலை முழுந்ததன்றி மற்றோர் செயலும் உண்டோ போயதோ வரக்க நீங்கே புகழென புள்ளின் வேந்தன் ஓய்வினா உணர்வும் தேய உரைத்திலன் உயிரும் சீர்ந்தா. நண்பர்களே, ஏற்கனவே சொல்லும் பொழுது ஓய்ந்தால் உணர்வு ஓயவில்லை என்று சொல்லுவான். இங்கே சொல்லும் பொழுது ஓய்வினும் உணர்வும் தேய குறைத்தில உயிரும் தீர்ந்த சீதங்குள் மலர்களோனும் தேவரும் என்பதென்னே
வேதங்கள் காண்கில அமைவழி நின்றே மறையும் வீரன் பாதங்கள் கண்ணின் பார்த்தான் படிவங்கொள் நெடிய பஞ்சபூதங்கள் விடியும் நாளும் பொக்கிலா உலகம் புக்க. வேதாந்த தேசிகன் சொல்லுவார், கண்ணா அத்தலாகத சாரு வம்சனாளா என்று சொல்லி உன்னையிலே கனிவாயில் பூங்கோல் வைத்துக் கூட அந்த நிலை எனக்கு அந்திம காலத்திலே வர வேண்டும், அந்திம பிரயாணே என்று சொல்லுவார். இங்கே ஜடாயுக்கு எம்பெருமான் இறந்து போகும் நிலையிலே காட்சி தருகிறான். பாதங்கள் கண்ணில் பார்த்தான் படிவங்கொள் நெடிய பஞ்ச பூதங்கள் விழியும் நாளோ வீடவன் எய்து வேலை விரிஞ்சனே முதல மேலோ ஆடவர்க்கு அரசனோடு தம்பியும் அழுது சோற காதமரும் மரமும் மாவும் கற்களும் கரைந்து சாய்ந்த சேடரும் பாருளோரும் கரம் சிரம் சேர்க்காரன்றே. யட்சர்கள் கிண்ணறுகள் சும்பருணர்கள் தேவர்கள் அத்தனை பேரும் வணங்கும்படி ஜடாயு மேலுலகம் செல்லுகிறானாம். அப்படி செல்லும்பொழுது ராமன் கலர்கிறான், அறங்கலை நின்றிலாத அரக்கனில் ஆண்மை தீண்டேன் துறந்தனன் தவம் செய்கேனோ துறப்பேனோ உயிரை சொல்லாய் பிறந்தனன் பெற்று நின்ற பெற்றியால் பெற்ற தாலை இறந்தனன் இருந்துளேன் யான் என் செய்கேன் இளவல் என்ற ஜயரதன் இழக்கும் போதுதான் நான் இங்கே இல்லை. இன்னொரு தந்தையாகிய இந்த ஜடாயு இறக்கும் பொழுது இங்கே இருக்கிறேன், ஆனால் அவனை காப்பாற்ற முடியவில்லையே. எனவே நான் சபதம் செய்து கொள்கிறேன். என்ன? அரக்கர் தம்மை கொன்றபின் நன்றோவைய கொடும் துயர் குளிப்பதென்றான். எனவே நான் இந்த துன்பத்துக்கு போக்குவீடாக இதை செய்து அரக்கர்களை அழிப்பேன் என்று சொல்லிவிட்டு பக்கத்திலே உள்ள லட்சுமணனை பார்த்து இந்த பறவைக்கு நாம் உயரிய திருமேத யாகம் என்று சொல்லுவார்கள் உயரிய ஈமச்சடங்கை நான் அளிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஏற்பாடு செய்ய சொல்லி இந்த என்ன காரகில் இட்டத்தோறும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மனதில் வேதி தீதராஜத்து சந்தீன் சந்தனோ காதை தன்னை தலக்கையான் எடுத்து சாருவார் விறகெல்லாம் எடுத்து அகில் சந்தனம் போன்றவற்றை எடுத்து தருப்பையை எடுத்து பூக்களை எடுத்து அங்கே அழகாக செய்ய வேண்டிய ஈமச்சடங்களை அழகாக செய்து ஜடாயுவுக்கு தன் கையினாலே மன்னனுக்கு தயரத மன்னனுக்கு மூத்த மகனாகிய ராமன் செய்யாத ஈமச்சடங்கை இங்கே காட்டிலே பறவை வேந்தனாகிய ஜடாயுவுக்கு எப்படி செய்கிறான். இருகைதன்னால் ஏற்றினால் தன்மே லட்சபெருமான் கூட இருக்கிறான். ஜடாயுவை எடுத்து இரண்டு கையினாலே வைக்கிறான். சாந்தொடு மலரும் நீரும் சொரிந்தன கலையும் சாரல் காந்தரி கனல மூட்டி கடல் முறை கலவா வண்ணம் நேர்ந்தனன் நிறம்பூ நல்லூர் மந்திர நெறியும் வல்ல குளித்தனன் கொண்டலாற்று குளித்தவின் கொண்டல் நல்லீர் அளித்தனன் அறக்கரு செற்ற சிற்றத்தான வளம் தீர்ந்தான். கற்பனங்கள் எல்லாம் செய்து மீட்டி உரைப்பதென்னே விரிஞ்சனே முதல மேல் கீழ் காட்டிய உயிர்கள் எல்லாம் அருந்தின கழித்தவோராம் பூட்டிய கைகளால புள்ளிருக்கு அரசை கொள்கை என்று ஊட்டிய நல்லீர் ஐயன் இந்த நீர் ஒத்தது என்றே தொல்வகையே குலத்தின் வந்தான் துன்பத்தால் புலலும் தோய்ந்து செல்வகைக்கு உரிய எல்லாம் வேத பலிக்கடன் பலவும் செய்குவான். இப்படியாக ஜடாயுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடங்களாம் செய்து ராமனுடைய பெருமை ஜடாயுடைய பெருமை இங்கே உயர்கிறது. இப்படிப்பட்ட ஜடாயு மோட்சம் என்பது அற்புதமான சரித்திரத்தை ராமாயணத்திலே வால்மீகி காட்டிய வழியிலே கம்பரும் காட்டுகிறான். தொடர்ந்து நாம் ராமாயணத்திலே ராம காதையிலே பயணம் செய்ய இருக்கிறோம்.
ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காமம் அழிந்து ஜலிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை பொன்மையின் நாவும் புகழ்ந்திடுமோ தினமர் பொய்கையில் மினினம் துள்ளிட தென்றரும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தோழ வண்டி நமாத்திட வாழ்த்தொழி சூழ்நிமே மங்களாகவரே மதாச்சாரியபுரோகமே சர்வை சபோராஜாக்கு மங்களம் லட்சுமி வல்லபம் கவித வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.